ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ப்ளவுஸோடைய முன் பகுதியில் அந்த டாட்டு பிடிக்கிறது, அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக அமைகிறதுக்காக அந்த டாட்டு பிடிக்கிறேன். இந்த பட்டன் பகுதியில் இருந்து நீங்கள் 4 இன்ச்சு எடுத்திருந்தீங்கன்னா, அதோடைய 2 இன்ச்சாக பிரித்து அது நடுவில் ஒரு மார்க் பண்ணிட்டு, நீங்கள் அதில் இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு அந்த நீளத்துக்கு இந்த தையலை நீங்கள் போடுங்க. கரெக்டாக இது வந்து 3 இன்ச்சு வரணும். ஏன்னா நம்ம சென்ட்ரல் டாட்டு பிடிக்கும்போது வந்து கொஞ்சம் இடைவெளி நமக்கு வந்து தேவை. அதனால் என்ன செய்கிறோம், நம்ம பட்டன் பகுதிக்கு வந்து 4 இன்ச்சு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், 2 இன்ச்சிலேருந்து இந்த டாட்டை நம்ம பிடிச்சிக்கிறோம். நீளம் வந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இது பிடிச்சதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதில் இந்த பட்டன் பகுதியிலேருந்து நீளம் வந்து என்ன செய்யுங்கன்னா, 4 இன்ச்சுக்கு எடுத்து இந்த சென்ட்ரு டாட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே பிடிக்கிறது வந்து 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கணும். ஏன் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு தானே டாட் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து பட்டன் பட்டி வந்து நம்ம வைக்கணும், அப்போ அதுக்கு கொஞ்சம் துணி உள்ளே போகும் இல்லையா. அதனால் என்ன செய்ய போகிறோம்னா, 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 3 இன்ச்சிலேருந்து நம்ம பிடிக்கிறோம். பிடிக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்டுக்கு வந்து நம்ம 3 இன்ச்சு நீளம் வச்சுருந்தோமா, இப்போ இதில் வந்து தைக்கும்போது கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும். ரொம்ப ஒட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் கப் ஷேப் வந்து சரியாக அமையாது. அதுக்காக ரொம்ப விலகி இருந்தாலும் கப் ஷேப் வந்து சரியாக அமையாது. அதை நீங்கள் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. கப் சைஸ் வந்து நமக்கு சரியாக வரணும் அப்படின்னு சொன்னால் 3 இன்ச்சுக்கு நம்ம பிடிக்கணும். ரெண்டாவது, பட்டன் பகுதியில் இருந்து 4 இன்ச்சு நீங்கள் எடுத்தால் தான் அது வந்து நமக்கு வந்து சென்ட்ராக அமையும், நல்லாவும் இருக்கும், அது வந்து தூக்கி கொடுக்குறதாகவும் இருக்கும். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் வந்து போதுமான இடைவெளி இருக்குது பாருங்கள். இவ்வளோ இடைவெளி வந்து தேவை. ஏன்னா நம்ம 3 இன்ச்சு நீளத்துக்கு தான் அந்த முதல் டாட்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அப்படிங்கும்போது அதில் உள்ள இடைவெளி இருக்கும். இப்போ நம்ம 3வதாக வந்து இந்த 2 டாட்டுக்கும் நடு பகுதியில் வந்து இந்த இது வர்ற மாதிரி நம்ம பிடிக்கிறோம். இந்த டாட்டு வந்து பிடிக்கும். இப்படி நம்ம பிடிக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த கப் ஷேப் வந்து நல்லா அமையும். இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது தான் அந்த கப் சைஸ் வந்து நமக்கு சரியாக அமையும். இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது லைனிங் கிளாத்தாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து முதல்ல ஓடு தையன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் முதல்ல மார்க் பண்ணி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் இது எந்த விதமான பிசுறு தட்டாமலும் ஒவ்வொரு துணியும் விலகாமலும் இருக்கும். இப்போ நான் வந்து இதை சுற்றி வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நான் ஓடு தையல் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சுற்றி இந்த தையல் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது கரெக்டான முறையில் இந்த டாட் வந்து அமைந்த பார்த்திங்கன்னா, அந்த ஓரத்துலலாம் உங்களுக்கு பெரிய தையல் போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 டாட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். போதுமான இடைவெளி இருக்குதா, இந்த பட்டியில் வந்து போதுமான இடைவெளி இருக்குதா, இவ்வளோ இடைவெளி வேணும். அப்போ தான் வந்து கப் சைஸ் வந்து சரியாக அமையும் உங்களுக்கு. அதனால் இவ்வளோ இடைவெளியும் நீங்கள் விட்டுருங்க. ரொம்ப ஒட்டி கொண்டு வரக்கூடாது, இதை பார்த்துக்கோங்க, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கப் சைஸ் வந்து உங்களுக்கு சரியாக அமையும். இப்போ நம்ம 2 பக்கம் உள்ள அந்த கப் சைஸை வந்து நம்ம டாட்டு பிடிச்சிடறோம். பாருங்கள், இதை நல்லா பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எவ்வளோ இடைவெளி இருக்குங்கிறத மெயினாக நீங்கள் பார்க்கணும். ரொம்ப ஒட்டி வந்துட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப விரிய இடைவெளியோடு இருந்தாலும் நல்லா இருக்காது. 2 பக்கமும் ஒன்று போல் இருக்குதா. இப்படி தான் இந்த டாட்டை நம்ம பிடிக்கும் போது தான் நமக்கு வந்து கப் சைஸ் வந்து நமக்கு கரெக்டானதாக அமையும். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, எவ்வளோ இப்போவுமே நீட்டாக தெரியுதா. நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கப் சைஸ் நம்ம அந்த சென்ட்ரு டாட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இப்படி தான் இங்கே வரணும். இதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணாலே உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ பட்டி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கப் சைஸ் பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு பார்க்கும்போதே தெரியுதா கரெக்டாக வந்திருக்குன்னு. இதை இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை பட்டன் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.